ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம் சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார் இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார் செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார் மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள் சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார் புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார் இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை கிரகங்களின் பார்வை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே சூரியன் உங்கள் ராசியின் 9ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரித்து ஜூலை 16 2022 க்கு மேல் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் சுக்கிரன் உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டிலும் சஞ்சரித்து உங்களுக்கு சிறப்பான செய்திகளை கொண்டு வருவார் புதன் ஜூலை 17 2022 க்கு மேல் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் செவ்வாய் உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பதற்றத்தையும் உடல் உபாதைகளையும் உண்டாக்குவார் ராகு உங்கள் ராசியின் 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் கேது உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து உங்கள் உடல் நலத்தை பாதிப்பார் சனி பகவான் வக்ரகதி அடைந்து மீண்டும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாவதால் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் குரு உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 28 2022 வரை உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்துவார் ஜூலை 14 2022 வரை நீங்கள் சாதகமற்ற பலன்களை பெறுவீர்கள் ஜூலை 14 2022 முதல் ஜூலை 28 2022 வரை நீங்கள் சற்று நிவாரணத்தை பெறுவீர்கள் ஜூலை 28 2022 பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறியலாம் உங்கள் காதல் வாழ்க்கையில் மீண்டும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் உற்சாகமும் வரலாம் மேலும் இந்த மாதம் உங்கள் காதல் துணையுடன் நெருக்கம் மற்றும் இன்பங்கள் இருக்கக்கூடும் கூடுதலாக திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நிறைய நம்பிக்கை விசுவாசம் கவனிப்பு மற்றும் மரியாதை இருக்கலாம் நீண்ட கால காதல் உறவில் இருப்பவர்களும் இந்த ஜூலை மாதம் திருமணம் செய்து கொள்ள திட்டமிடலாம் மேலும் காதல் திருமணம் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும் மேலும் சிலர் வெளியிடங்களுக்கு பயணம் செய்யலாம் குடும்பத்தில் குழந்தை பெறும் சிலருக்கு சாத்தியமாகும் இந்த மாதம் உங்கள் மனைவியுடன் நீங்கள் ஒரு சில பிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலை பெறலாம் இந்த மாதம் உங்கள் மனைவி அன்பாகவும் அக்கறையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களே திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள் துலாம் ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம் ஜூலை 2022 உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது ஏனெனில் பல துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் உங்கள் பொழுதுபோக்கிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்கலாம் அதே சமயம் உங்கள் வழக்கமான வருமானம் உங்கள் தினசரி தொழில் வேலையில் இருந்தும் நன்றாக இருக்கும் கூடுதலாக சிலர் பல ஆதாரங்களில் இருந்து பணம் பெறலாம் சில துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் குறிப்பாக அரசாங்க வேலைகளில் உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளை பெறலாம் இந்த மாதம் உங்களின் தொழில் அல்லது வியாபாரத்தின் மூலம் வருமானம் அதிகமாக இருக்கும் மேலும் நிதி செழிப்பும் எதிர்பாராத ஆதாயங்களும் ஜூலை 2022 உங்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் மாற்றும் துலாம் ராசி அன்பர்களே உங்களின் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் துலாம் ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கடுமையான சோதனை காலமாக இருக்கும் குரு உங்கள் ரூடரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் வளர்ச்சி மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம் ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை மேலும் மோசமாக்குவார் அலுவலகத்தில் நடக்கும் மாற்றங்களால்
உங்களுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை நீங்கள் இழக்க நேரலாம். நீங்கள் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு இப்போது ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு இருக்கும் உறவு மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம். உங்கள் முதலாளி உங்களை மிகவும் கவனமாக கண்காணிப்பார். நீங்கள் அலுவலகத்தில் கடுமையான சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களில் ஈடுபட நேரலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் உங்கள் எச்ஆரால் நீங்கள் ஜூலை 22, 2022 வாக்கில் செயல்திறன் முன்னேற்ற திட்டத்தில் வைக்கப்படுவீர்கள். ஜூலை 29, 2022 முதல் அக்டோபர் 18, 2022 வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் இறக்குமதி ஏற்றுமதி வணிகம் சில இழப்புகளை சந்திக்கலாம். ஆனால் பருத்தி, ஜவுளி மற்றும் ஆடை தொழில்களில் உள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறலாம். அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவம் தொடர்பான வணிகங்களும் லாபத்துடன் சீராக இயங்கும். அதே நேரத்தில் ஹோட்டல், பயணம் மற்றும் உணவு தொழில்கள் உங்களுக்கு போதுமான பணத்தை அளிக்கக்கூடும். மேலும் மால்கள் அல்லது பல்பொருள் அங்காடியில் கடைகள் வைத்திருப்பவர்கள் தங்கள் விற்பனை மற்றும் லாபத்தில் கணிசமான உயர்வை காணலாம். ஊகங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாயம் ஆகியவை பல துலாம் ராசிக்காரர்களுக்கு மிதமான லாபத்தை பெறக்கூடும். அதே சமயம் பரஸ்பர நிதிகள் மற்றும் முதலீடுகள் மூலம் ஊக ஆதாயங்களும் இருக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் தொழிலில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ஆடை வியாபாரம் மற்றும் டிசைனிங் துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் நீங்கள் தொழிலில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணலாம். திரைத்துறை மற்றும் பொழுதுபோக்கு வணிகத்தில் உள்ளவர்கள் ஜூலை 2022 வெற்றி, வளர்ச்சி மற்றும் வருவாய்க்கான ஏராளமான வாய்ப்புகளை பெறலாம். மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பர துறைகளிலும் நீங்கள் வெற்றியையும் அங்கீகாரத்தையும் பெறலாம். சிலர் தங்கள் படைப்பு மற்றும் கலை முயற்சிகள் மூலம் புகழை பெற முடியும் என்றாலும் நுண்கலை மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் உள்ளவர்கள் தங்கள் தொழில்களில் முன்னேற்றத்தை காணலாம். மேலும் சில சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் பயண பதிவர்கள் திடீரென்று புகழ் மற்றும் செல்வத்தை பெறலாம். அதே சமயம் சிலர் இந்த மாதம் பாடுவது மற்றும் நடிப்பதன் மூலம் புகழ் பெறலாம். எழுத்து, எடிட்டிங் மற்றும் கிராபிக்ஸ் டிசைனிங் தொழில் அல்லது மென்பொருள் வணிகத்தில் இருப்பவர்களும் இந்த ஜூலை 2022 சிறப்பாக செயல்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக இந்த மாதம் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு ஏற்ற காலமாக இல்லை. எனவே நீதிமன்றம் செல்லாமலேயே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் வழக்கறிஞர் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு கடுமையான நேரத்தை ஏற்படுத்துவார்கள். உங்கள் தரப்பு நியாயங்களை நிரூபிக்க உங்களால் தேவையான காட்சிகளை தர முடியாமல் போகலாம். விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை காவல் போன்ற வழக்குகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் இருக்கும். ஜூலை 12, 2022 வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வரலாம். நீங்கள் நீதிமன்ற வழக்குகளை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஜூலை 29, 2022 வரை காத்திருப்பது நல்ல யோசனையாக இருக்கும். உங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய காப்பீட்டை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் உடல் நலத்தை பற்றி பார்க்கலாம். குரு உங்கள் உடல் நலத்தை மிகவும் மோசமாக பாதிப்பார். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு இருக்கும் உடல் உபாதைகளை அதிகரிப்பார். உங்களுக்கு சளி, ஜுரம், இருமல் மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அதனால் நிலைமை மிகவும் மோசமாகலாம். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கும் மருந்துகள் பலனளிக்காமல் போகலாம். நீங்கள் குணமாக அதிக நேரம் தேவைப்படலாம். உங்கள் வாழ்க்கை துணை, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். நீங்கள் மருத்துவ செலவுக்காக ஒரு பெரிய தொகை பணத்தை செலவு செய்ய நேரலாம். உங்களுக்கு நல்ல செய்தி என்னவென்றால் ஜூலை 29, 2022 நீங்கள் அடைந்ததும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். ஜூலை 29, 2022 முதல் அடுத்த சில மாதங்களுக்கு நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவீர்கள். ஹனுமான் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். துலாம் ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 துலாம் ராசி மாணவர்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் படிப்பிலும் தேர்விலும் சிறப்பாக செயல்பட முடியும். முடிவுகளும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். மேலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்கள் வசமாகும். உங்கள் உயர்கல்வி மற்றும் வேலை நேரத்திற்காக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாம். மேலும் உங்களில் சிலர் வெளிநாடுகளில் உதவித்தொகை மற்றும் தகுதியை பெறலாம். சிலர் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவு தேர்வில் தேர்ச்சி பெறலாம். ஆசிரியர்களும் அதிகாரிகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். கூடுதலாக மருத்துவம் மற்றும் பொறியியல்
அறிவியல் துறையை சேர்ந்தவர்கள் தங்கள் கல்வி தேடலில் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் சில ஜூலை 2022 மேலாண்மை ஊடகம் மற்றும் வணிக படிப்புகளில் சிறப்பாக செயல்பட முடியும். பயணம் மற்றும் குடியேற்றம் முடிந்தவரை ஜூலை 16, 2022 வரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். பயணத்தின் போது உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம். மேலும் உங்கள் உடல் நலமும் எதிர்பாராத தாமதம் ஆரோக்கியமற்ற உணவு போதிய தூக்கம் இல்லாமை போன்ற காரணங்களால் பாதிக்கப்படலாம். போதிய அளவு புரத சத்து நிறைந்த உணவுகளையும் பழச்சாறுகளையும் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செல்லும் இடத்தில் போதிய தங்கும் வசதிகள் கிடைக்காமல் போகலாம். ஜூலை 16, 2022 மேல் விஷயங்கள் சற்று நல்ல நிலைக்கு மாறும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் எந்த குறிப்பிடத்தக்க மாற்றங்களும் நிவாரணமும் இருக்காது. ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை மேலும் அதிகரிப்பார். ஜூலை 29, 2022 முதல் அக்டோபர் 18, 2022 வரை உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். சிவனையும் விஷ்ணுவையும் சனிக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள். ஆதித்ய ஹிருதய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.